ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷீன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் மரவள்ளி கிழங்குலாம் எப்படி ஸ்வீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு அப்புறம் பொரியல் பண்ணி அப்படி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் இதனுடைய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய பாட்டி இது எனக்கு செஞ்சு தருவாங்க, அந்த ரெசிபியை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு எனக்கு வந்திருக்கு. அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு மரவள்ளி கிழங்கு செய்ய போகிறீங்கன்னா கால் கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். வாசனைக்காக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவின மரவள்ளி கிழங்கு, தேங்காய். நம்ம செலக்ட் பண்ணுற தேங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்திங்கன்னா தான் நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 10-12 ஸ்பூன்ஸ் எனக்கு வந்தது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். ஸ்பூனில் நம்ம கலந்தோனாக்கா நம்மளால் ஃபுல்லாக கலக்க முடியாது. ஸோ நீங்கள் கை வச்சே நல்லா அந்த தேங்காய் துருவல், மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எதில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன், அதில் நான் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம சில்வர் பிளேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் ஆப்ஷன் படி நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் கேப் விடாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஆற வச்சு கட் பண்ணும்போது அழகாக கேக் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஏலக்காய் சேர்க்கலை, ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான். ஏலக்காய் சேர்க்காமலே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட்டுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி போட்டிருக்கேன், அடித்தட்டு வச்சுருக்கேன். அது மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அதனுடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா பியூர் ஒயிட்டில் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி தெரியுது. இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம துருவி சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான், நம்ம மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு தான் சர்வ் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா பீசஸ் எல்லாம் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது பார்க்கும்போது இன்னும் நம்ம ஸ்வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நார்மலாக வேக வச்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு கொஞ்சம் முழுங்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. நீங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆப்ஷீன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.